Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நான் ஒரு புது ரெசிபியை உங்களுக்கு வந்திருக்கேன். குயிக் அண்ட் ஈஸி, விச் இஸ் அ ஃப்ரைட் ரைஸ். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு இந்த மாதிரி வந்து வாக்கில் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வாக்கில் தான் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் நல்லா வரும். அப்புறம் நான் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஸ்லைஸ் பண்ண கார்லிக் சேர்க்குறேன். ஏன்னா கார்லிக் வந்து நல்லா அரோமா கொடுக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. அப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பூண்டுலாம் நல்லா குக்டான பிறகு நான் வந்து ஹாட்டாக் ஸ்லைஸ் சேர்க்குறேன். இதுக்கு வந்து நீங்கள் சிக்கன், எனி சீ ஃபுட் நீங்கள் சேர்க்கலாம். இல்லை வேணான்னா வெஜிடேரியனாக வேணுனா கூட ஓகே, யூ கேன் அவாய்ட் அப்பா வெஜிடேரியனாக போடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஹாட்டாக் வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துருக்கிறேன். இது நல்லா குக் ஆகணும். இந்த ஹாட்டாக் வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து கொடுத்த மாதிரி நல்லா குக் பண்ணணும். இப்போ நல்லா குக் பண்ண பிறகு நான் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ராய் ஷ்ரிம்பை வந்து நான் சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து நல்லா ஒரு அதுவும் ஒரு அருமா கொடுக்கும், ஒரு சால்ட்டியான டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் நல்லா சேர்த்து நல்லா நீங்கள் வந்து ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கணும் வேற அளவுக்கு. அப்புறம் இது வந்து ஸ்ரீம் பேஸ்ட் வந்து நல்லா நான் வந்து அந்த ஃப்ளேமில் வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன். சுட்டு எடுத்துகிட்டு நல்லா வந்து எல்லாத்தோடையும் நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒரு அருமா தான். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஸ்பைசிக்கு வந்து ஒரு 1 டீஸ்பூன் நான் வந்து சில்லி பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லிஸ் தான். நல்லா சுடுதண்ணியில் வேக போட்டு பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ வேண்டியப்போ தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப கன்வீனியனாக இருக்கும். சின்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டாப் பண்ணாலே போதும், ரொம்ப நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்குவேனா. அப்புறம் வந்து நான் மிக்ஸ் ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி கியூப் கியூப்பாக இருக்கும். இதில் வந்து கேரட்ஸ், க்ரீன் பீஸ், கார்ன் இருக்கும். இது வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸில் வந்து பார்த்திங்களா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்களா நான் வந்து சால்ட்டி சாய் சாஸ் சேர்க்குறேன். தண்ணி சாய் சாஸ் தண்ணியாக இருக்கும். அப்புறம் வந்து கேரமல் சாஸ் சேர்க்குறேன். இது வந்து அந்த கலருக்கு நல்லா கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுக்கும். உங்களுக்கு ஒயிட் கலராக வேணும், ரொம்ப கரு வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கிண்டிக்கிங்க. அப்புறம் கடைசியாக வந்து நான் வந்து ஆய்ஸ்டர் சாஸ் சேர்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து சேர்க்கும் போது உப்பு வந்து சேர்க்காதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும். கடைசியாக சோறு எல்லாம் ஆட் பண்ண பிறகு செக் பண்ணிக்கிங்க, உப்பு பத்தலைன்னா அப்போ தான் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ சோறு வந்து நான் சேர்த்துட்டேன். சோறு சேர்த்த பிறகு நான் வெஜிடபிள்ஸ் சேர்ப்பேன். சோறு பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப வேக வச்சிடாதீங்க, 70-80% வேக வச்சுக்கிங்க. ஏன்னா நீங்கள் சோறு வந்து ஹை ஃப்ளேமில் சேர்க்கும் போது அப்பயும் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும் அந்த ரைஸு. ஸோ அப்போ தான் அந்த ரைஸ் வந்து ஒரு ஒன்றா அப்படியே உதிரி உதிரியாக பிரியாணி ரைஸ் மாதிரி வரும். நல்லா எல்லாம் கிண்டிக்கிங்க. வெஜிடபிள்ஸ் மட்டும், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும் கடைசியாக சேர்த்துங்க சோறோட. அப்போ தான் வந்து நல்ல கொஞ்சம் வந்து 50-50 வந்திருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும், இல்லைனா ஓவர் குக் ஆயிரும். எல்லாம் நான் கிண்டி எல்லாம் அப்படியே வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. கொஞ்சம் லேசாக வந்துட்டு பிறகு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. நவ் ரெடி டு சர்வ் அ பியூட்டிஃபுல் சிம்பிள் அண்ட் க்யூக்கான ஒரு ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.